வணக்கம். பட்ஜெட் விசாலம் இரண்டு குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து 2019 நம்ம சேனல் என்னெல்லாம் கடந்து வந்தது அப்படிங்கிறத ரொம்ப நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிவைண்ட் பண்ணோம், ரிவைண்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். அந்தளவுக்கு எந்த இதுவும் நம்ம மூவ் பண்ணல, ரீச் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் சரி பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்தது. பண்ணவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஏதோ நம்மளும் ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிவைண்ட் வீடியோ பண்ணேன். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நான் யூடியூப்னால் ரொம்ப ஈஸி சிம்பிள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் வீடியோஸ் போடுறாங்க இவ்வளோ நான் ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, குக்கிங், சமையல், தையல், கைவேலைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய சேனலை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாமே நான் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன். பட் இடையில கொஞ்ச நாளாக ரெகுலராக அப்லோட் பண்ண முடிஞ்சுது, அதுக்கப்புறவு ரெகுலராக என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்குள்ளே அதில் இருக்கிற டார்கெட்டை மட்டும் அச்சீவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. அதே மாதிரி ஓரளவு அந்த 1 இயருக்குள்ளே அந்த டார்கெட்டை மட்டுமாவது என்னால் வந்து இந்த வருஷத்தில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர் இயர்ல எவ்வளோ நம்ம சேனல் மூலமாக இது பண்ணியிருக்கோம், ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் வந்து ரீச் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சேனலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் மானிட்டைஸ் ஆகுறது மட்டும்தான் இந்த வருஷம் இயர் 2 அதுவும் லாஸ்ட் மினிட்ல ரீச் பண்ண முடிஞ்சது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டோம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வமும் இருந்தது அப்படின்னா, எப்படினாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உழைப்பை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களை வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ணி வெளியே வர முடியும் அப்படிங்கிறத வந்து நான் இது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கான ஒவ்வொரு நாளும் அதுக்கான உழைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடும்போது ஒரு நாளைக்கு வந்து நம்மளால் மேக்ஸிமம் முடிஞ்சளவு 1 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துலேருந்து அட்லீஸ்ட் 10 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி அந்த வேலையை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து அதை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். அது முடியாத விஷயம் கிடையாது. நம்ம செய்ய போகிறது என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்மளோட டார்கெட்டை முதல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வேலைகள் ஆகட்டும், வீட்டில் நம்ம எப்போ பார்த்தாலும் செய்கிற வேலைகள் தான், அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச விஷயம் அது என்னவா வேணால் இருக்கலாம். இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அவ்வளோதான். அது எந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக வேணால் இருக்கட்டும், அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்காக நம்மளோட எஃபர்ட் என்ன போடுறோமோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதாவது கடவுளால் செய்ய முடியாத விஷயத்தை கூட நம்மளோட சின்ன சின்ன முயற்சிகள் வந்து நம் விடா முயற்சி வந்து கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் சிலர் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவான விஷயங்களை பார்த்தோன்னா ரொம்ப அப்செட் ஆகிறது உண்டு. பாசிட்டிவ் எந்தளவு ஏற்றுக்கிறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயமா வந்து நமக்கு தெரியாது. எதுவுமே கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட். 2020 அடுத்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்னென்ன மாதிரி கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. நானும் என்னோட நெக்ஸ்ட் இயர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் ப்ளஸ் ரெகுலரான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர்.
அடுத்த வருஷம் 2020 எல்லாருக்கும் எல்லா வளங்களும் பற்றி நல்ல ஒரு வருஷமாக அமைகிறதுக்கு இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.